या सृष्टि ही सृष्टुराद्या वहति विधिहुदम याहवि ही या च होत्री ये द्वे कालम वितत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिन प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वह ताभिः अष्टाभिः ईशः. सो நம்ம வந்து இப்போ கான்டெக்ஸ்ட் வந்து இந்த 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 ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ் சரசிஜமனு வித்தம் இல்லையா சரசிஜமனு வித்தம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம்சோர் லக்ஷ்ம லக்ஷ்மீம் தனோதி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தந்தி கிம் இவ ஹி மதுராணாம் மண்டனம் ந ஆக்ருதினாம். அவளுடைய அழக வந்து வர்ணிக்கிறோம் மல்கலம் அணிஞ்ச போதிலும் வந்து அழகா இருக்கா அப்படிங்கறதோட நிறுத்தினோம். சரியா மேல படிக்கிறேனா? படிங்க நீங்க படிங்க. சகுந்தலா அக்ரத அவலோக்கிய ஏஷக வாதேரித பல்லவாங்குலிபிஹி ஸ்வரயதி இவ மாம் கேசர விருக்ஷக முன்னாடி வரல. அவன் வந்து ஒரு புஷ் மரத்துக்கு பின்னாடியோ ஒரு புஷஸ் பின்னாடியோ மறைஞ்சிட்டு இருக்கான். இவாளுடைய கான்வர்சேஷனையும் அதையும் வந்து சரிவர கேட்டுக்கணும் அப்படின்னு இருக்கான். சோ அவனுடைய வர்ணிப்பு தான் அந்த ஸ்லோகம். அவன் வந்து சகுந்தலைய வர்ணிக்கிறது தான் அந்த முன்னாடி வந்த ஸ்லோகம். இப்ப வந்து சீன் வந்து திருப்பியும் இந்த சகுந்தலா அவன் ரெண்டு சகிகள் அவகிட்ட போறது அக்ரதா அவலோக்கிய முன்னாடி பார்த்துட்டு ஏஷா வாதேரித பல்லவ அங்குலிபிஹி துவரையதி இவ மாம் கேசர விருக்ஷா. ஏஷா கேசர விருக்ஷா இந்த கேசர விருக்ஷமானது அதாவது பால பயோதனாய பல்லவ அங்கு. ஓகே, சோ வந்து கேசர விருக்ஷம் அப்படிங்கிறது என்ன வந்து என்ன பண்றது அப்படின்னா வாதேரித பல்லவ அங்குலிபிஹி அதாவது விருட்சங்களுக்கு எது வந்து அங்குலி அப்படின்னா கை வந்து பிரான்ச்சஸ் ஓகேவா ஷாக்கைகள் வந்து கை அதுல இருக்கிற லீவ்ஸ் தான் அதுங்களுக்கு விரல் மாதிரி ஓகேவா. சோ வாதேரித பல்லவ அங்குலி பிஹி துவரையதி மாம் துவரையதி. சோ வந்து இந்த கேசர விருட்சம் ஏஷகா கேசர விருட்சகா இந்த கேசர விருட்சகமானது என்ன பண்றது அப்படின்னா வாதேரித வாத்தம்னா காத்து வாதேரிதம் அப்படின்னா காத்தினால் ஆட்டப்பட்டு ஆட்டப்பட்டதுனால அந்த பல்லவம் போல பல்லவம்ங்கிற ஒரு அங்குலி அந்த விரல்களினால் மாம் துறையதி இவ என்ன வந்து தட்டி கூப்பிடுறது போல இருக்கு. சரியா எனக்கு வந்து இது குடு ஜலத்தை விடு ஏதத் கேசர விருட்சா ஏவ பாலகா கேச விருட்சகா அப்படின்னாலே குட்டி அந்த ரொம்ப ஒரு ஸ்னேகபாவத்தோட இருக்கிறதுக்கு அந்த காங்கிறது வரும். பயோதானாய பல்லவ அங்குலி ரூப சம்யா மாம் ஆப்பயதி இது சம்பாவயாமி இத்தர்த்தா. அதாவது காத்து அசையறது அந்த விருட்சங்கள்ல இருக்கிற அந்த இலைகள் வந்து இவளை வந்து தொடருது அந்த தொடருதுங்கிறது எப்படி வந்து நான் சம்பாவயாமி அப்படின்னா காத்துனால ஆட்டும் போது அந்த பல்லவங்கள்ல அந்த விரல் போல இருக்கிற பல்லவங்கள் வந்து என்ன தொடருது அதனால நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நீ வந்து பேசினே இருக்காத ஜலத்தை விடு எனக்கு இன்னும் சேசனம் பண்ணு அப்படின்னு அந்த விருட்சங்கள் சொல்ற மாதிரி நான் வந்து சம்பாவையாமி இது பரிக்ராமதி அது பக்கத்துல வந்து போறா. அப்புறம் பிரியம் வதா ஹலா சகுந்தலே அவர் அங்க வந்து அத்ரைவன் மாத்திக்கோங்க அங்க வந்து ஒரு பிரிண்ட் மிஸ்டேக் மாதிரி இருக்கு. அத்ரைவ தாவன் முகூர்த்தகம் திஷ்ட. சோ இந்த புக்ல அத்ரைவ தான் இருக்கு பாருங்க. சோ ஹலா சகுந்தலே அத்ரைவ முகூர்த்தம் திஷ்ட இங்க வந்து ஒரு செகண்ட் நின்றுக்கோ நில்லு அப்படிங்கிறான். கிம் நிமித்தம்னு கேக்குறான் எதுக்கோசரம் நிக்கணும் நான் இங்க அப்படின்னு பதில் கேக்குறா சகுந்தல. பிரியம் பதா அது பதில் சொல்றான் கேசர விருட்சக பிரதிபாதி. யாவத் துவயா உபகதையா லதாசனாத இவ அயம் கேசர விருட்சகா பிரதிபாதி. நீ பக்கத்துல இருக்கும் பொழுது எப்படி வந்து இந்த கேசர விருட்சம் வந்து எனக்கு காணப்படுறது அப்படின்னா ஒரு கொடி வந்து பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மரத்துக்கு பக்கத்துல லதாங்கிறது கிரீப்பர் இல்லையா, லதாங்கிறது ஸ்ரீலிங்கம், விருட்சகாங்கிறது புல்லிங்கம். சோ ஒரு ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் ஒரு 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 ஆண் பக்கத்துல ஒரு பெண் நிக்கிற மாதிரி அந்த விருட்சம்ங்கிறது ஒரு ஆணு அது பக்கத்துல வந்து
நீ நின்றனா ஒரு கொடி நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த கொடிக்கு என்ன சௌந்தர்யமோ அந்த மாதிரி ஒரு சௌந்தர்ய பாவத்தோட இருக்கின்ற நீ அது பக்கத்துல இருக்கும்பொழுது ரொம்ப நன்னா இருக்கு. யாவது துவயா உபகதையா லதாசனாத, இவ லதாசனாத்தம்ன்றது அலாங் வித் த கிரீப்பர்னு அர்த்தம். லதாசனாத இவ அயம் கேசர விருட்சகா, அதாவது நீ பக்கத்துல இருக்கும் போது கொடி இருக்கு அங்கங்கிறது அர்த்தம் இல்ல. நீ பக்கத்துல நிற்கும் போது எப்படி தெரிகிறதுனா இந்த விருட்சத்து பக்கத்துல ஒரு கொடி இருப்பது போல் காணப்படுகிறது. அங்க இவங்கிறது உத்ரேக்ஷாயம் சரியா. சோ வந்து லதாசனாத இவ அயம் கேசர விருட்சகா பிரதிபாதி, அயம் கேசர விருட்சகா மே பிரதிபாதி, எனக்கு வந்து தெரியறது எப்படியா தெரியறதுன்னா நீ பக்கத்துல நிற்கும் பொழுது ஒரு மரத்து பக்கத்துல ஒரு கொடி நிக்கிற மாதிரி காணப்படுறது. இங்க வந்து ராஜா அதுல வந்து லதா சாகித்ய சகிதஹ இவ லதா சாகித்ய இவ த்வத் சாகித்யேபி அஸ்ய சோபா விசேஷாத் ஆவையோகோ தத் தர்ஷனார்த்தம் திஷ்ட இதி பாவக. எப்படி வந்து ஒரு மரத்து பக்கத்துல ஒரு கொடி வந்து படர்ந்து இருந்ததாலோ எவ்வளவு அழகாக காமிப்போமோ அது மாதிரி நீ நிற்கும் போதும் அழகா இருக்கு. அதனால கொஞ்சம் உன்னை பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்கோசரம் உன்னை திஷ்டன்னு சொல்றேன். கிம் நிமித்தம்னு கேட்கிறாளோனோ அத்தையவ தாவன் முகூர்த்தக்கம் திஷ்டங்கிறான். கிம் நிமித்தம்னு கேட்கிறான், அதுக்கு பதில் வந்து இவ சொல்றான். யாவது துவயா உபகதையா லதாசனாதைவ அயம் கேசர விருட்சகா பிரதிபாதி. எல்லா சிங்காரபரமா வருது பாருங்க, ஒரு ஸ்திரீ ஒரு புருஷன் சொல்லிட்டே வருது. இதோட அது காணும் போது அழகா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சகுந்தலா அதக்கலு பிரியம்பதா அசித்வம். சோ வந்து அதனாலதான் உனக்கு வந்து பிரியம்பதா, உனக்கு வந்து வெறும்ன பிரியம்பதான்னு பேர் வைக்கல. பிரியம் பிரியா பிரிய விஷயான வததி இது பிரியம்பதா. சோ வந்து அந்த காரண பெயர் மாதிரி அது. ஒருத்தர் சில பேருக்கெல்லாம் பேர் வச்சுட்டு சத்தியவாதி சத்திய சத்தியவிரதன்னு வைப்பா, உண்மையே வராது வாயில, அந்த மாதிரி இல்ல. இங்க பிரியம்பதா அப்படின்னா எப்பவுமே பிரியதை பேசுறவோ, அதாவது உனக்கு கரெக்டா உச்சிதமா பிரிய வச்சிருக்கா. அதக்கலும் பிரியம்பதா ஆசித்தம், அதனாலதானே நீ பிரியம்பதான்னு உனக்கு பேரு அப்படிங்களா. ராஜா பிரியமபி சத்தியம் ஆக சகுந்தலாம் பிரியம்பதா. அவன் பாருங்க, சோ வந்து பிரியமப்பி பிரியமா நல்ல பிரியமாதான் பேசுறா, அதே சமயத்துல சத்தியத்தையும் பேசிட்டான். சத்தியம்னா சத்தியம், சத்தியமாக சத்தியத்தையும், அதாவது நாட் ஒன்லி பிளீசிங் வேர்ட்ஸ் பட் ஷி ஆல்சோ ஸ்போக் தி ட்ரூத்னு அர்த்தம். அவன் வந்து நேச்சுரலாவே அழகாதானே இருக்கா. சோ அதனால பிரியமப்பி சத்தியமாக சகுந்தலாம் சத்தியமாக, சகுந்தலா கிட்ட சத்தியத்தை சொன்னா யாருன்னா இந்த பிரியம்பதா அப்படின்னு இவன் பேசிக்கிறான் பின்னாடி அப்படின்னுட்டு அவளை வர்ணிக்கிறான். அஸ்யாஹலு அதரஹ கிசலய ராகஹ கோமல விடபானுகாரிணௌ பாஹு குசுமம் இவ லோபனீயம் யவ்வனம் அங்கேஷு சன்னத்தம். சோ அதரஹ கிசலய ராகஹ கோமல விடபானுகாரிணௌ பாஹு குசுமம் இவ லோபனீயம் யவ்வனம் அங்கேஷு சன்னத்தம். சோ வந்து இவளை வந்து ஒரு கொடிக்கு சமானமா தானே அவ சொல்றா. விருட்சம் பக்கத்துல நீ நிற்கும் பொழுது லதா சனாதம் போல காணப்படுறது பிரதிபாதி மே அப்படிங்கிற அளவுனும். சோ வந்து இவளை வர்ணிக்கும் பொழுது இப்ப என்ன வர்ணிக்கிறான் அப்படின்னா, எப்படி வந்து அதரக கிசலயராக, உன்னுடைய அதரம் உன்னுடைய அந்த லிப்ஸானது என்ன அப்படின்னா கிசலயராக. கிசலயராகன்னு சொல்லும் பொழுது கிசலயங்கள் அப்படின்னா பிரத்யக்ர பல்லவம். பிரத்யக்ரம்னா என்ன, அப்போது வந்த. நம்ம நிறைய காதம்பரியில இந்த பிரத்யக்ரம் உற்பத்தம் நிறைய பார்த்திருக்கோம். சோ அப்பொழுது வந்த, அதாவது அப்ப அப்ப துளிர் விட்டதுன்னு அர்த்தம். அப்ப துளிர் விட்ட உடனே எப்பேற்பட்ட இலையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் துளிர்ல வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும் இல்லையா. சோ அவருடைய அதரகா அப்படிங்கிறது அந்த கீழ் உதடு அப்படிங்கிறது கிசலயராக. கிசலயத்துக்கு எப்படி வந்து ஒரு லௌகித்யம் ஒரு 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 சிகப்பு தன்மை இருக்குமோ அந்த அந்த ராகா அது போல லௌகித்யம், அவ்வளவு அவ்வளவு செவந்து இருக்கு அவளுடைய உதடு. அதுக்கப்புறம் கோமல விடப அனுகாரினவும் பாகு, அவளுடைய ரெண்டு பாகு எப்படி இருக்கு டியூவல்ல, கோமலமான ரொம்ப சாஃப்ட் மிருதுவான விடப்பம்னா செடி, அதனுடைய அது அனுகாரினவ் அதை வந்து பின்பற்றுறது போல், அதாவது விடப்பம்னா ஷாக்கான்னு இருக்கும் பிரான்ச். சோ அந்த பிரான்ச்சுங்கிறது அப்படியே பெரிய ஒரு அடர்த்தியா பாகு போல அப்படியே ஒரு இது போல இல்ல, ரொம்ப கோமலமான விடப்பத்தை அனுகாரணம் அதை வந்து பின் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, அது போல இருக்கு அவனுடைய பாகு. அதுக்கப்புறம் குசுமம் இவ லோபனீயம் யௌவனம் அங்கேஷு சன்னத்தம். குசுமம் இவ லோபனீயம் யௌவனம் ச அங்கேஷு சன்னத்தம். சோ வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கோமலம் விடப்பம் அனுகுறத்தக அந்த கோமல விடப்பாருன்னு காரினவ்
அதுக்கு சதுருஷவ், அதுக்கப்புறம் குசுமம் இவ புஷ்பத்தை போல லோபனீயம், ரொம்ப ஹிருதயத்தை கவரக்கூடிய அந்த யௌவனம், அந்த தருணாவஸ்தா அப்படிங்கிறது அங்கேஷு சன்னத்தம், அந்த சர்வதோபாவம் பாவேன பிரகட்டித்தம், எல்லா இடத்துலயும் தெரியறது. எப்படி வந்து ஒரு கொடியில வந்து அந்த அப்பதான் துளிர் விட்ட அந்த சிகப்பாக இருக்கிற கிசலயம் இருக்கு, அதுக்கப்புறம் அவைகள்ல வந்து மிருதுவான சாஃப்டான அந்த இது இருக்கு, பிரான்சஸ் இருக்கு, சாக்காக்கள் இருக்கு, அப்புறம் வந்து எல்லாரையும் இது ரெண்டு மாத்திரமா அட்ராக்ட் பண்ணும் மக்களை, பாக்குறவாளுக்கு வந்து எது அட்ராக்டிவா தெரியும் அப்படின்னா குசுமம் இவ லோபனீயம். குசுமம், ஒரு குசுமம் வந்து அந்த கிரீப்பர்ல எப்படி இருந்தா அது வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுமோ, அது போல இவளுடைய அங்கங்கள்ல யௌவனம் சன்னத்தம், சன்னத்தம்னா சஞ்சாத்தம்னு அர்த்தம், இவளுடைய அங்கங்கள்ல அந்த யௌவனம்ங்கிறது சேர்ந்து இருக்கு. சரியா? ஏவம் சாஸ்யாக லதா சாதிருஷ்யம் பிரியம் வதா உக்தம் யுஜதேவ இது ஆசையா. சோ வந்து லதா சனாத இவ அப்படின்னு சொல்றாளோனும் அதுக்கு இவன் கம்பேர் பண்ணிக்கிறான். எப்படி வந்து ஒரு கிரீப்பர் வந்து அதுல வந்து கிசலயம் இருக்குமோ அது மாதிரி இவளுடைய அங்கத்துல பார்த்தேன்னா இவளுக்கு வந்து அதரம் வந்து சிகப்பா இருக்கு, அதுக்கப்புறம் இவளுடைய பாகுக்கள் ரெண்டும் வந்து ஷாக்கா வந்து எப்படி வந்து சாஃப்டா இருக்குமோ அது போல இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு கொடியில வந்து பூங்கிறது தான் ரொம்ப அட்ராக்டிவோ அது போல இவளுக்கிட்ட எது அட்ராக்டிவ்னா அந்த யௌவனம்ன்றது, இந்த யௌவனாவஸ்தை. சிகப்பா இருக்கலாம், ரெட்டா இருக்கலாம், லிப்ஸ் ஒல்லியா இருக்கலாம், ஆனா யௌவனாவஸ்தையில இல்லைன்னா அது அட்ராக்டிவா இருக்கு இல்லையா? அது யௌவனம் அங்கேஷ சந்தர்ப்பம். அதனால அவ சொன்னது வந்து ரொம்ப கரெக்டு அப்படிங்கிறான். இங்க வந்து ஆர்யா விருத்தம் இது. சரியா? குசுமம் இவ லோபனியம் இடத்துல உங்களுக்கு உபமாலங்காரம். சோ அதரக கிசலய ராக கோமல விடபானுகாரிணவு பாகு குசுமம் இவ லோபனியம் யௌவனம் அங்கேஷு சன்னத்தம் அப்படின்னு சொல்றா. ஓகே, அங்கேஷு அப்படின்னு பகுவச்சனேன யௌவன காரியஸ்ய மாதுரிய சௌகுமாரியாதேகே சர்வாங்கீனதையா வியஜ்யதே. சோ வந்து அங்கேஷு யௌவனம் அங்கே சன்னத்தம்னு போடல, அங்கங்களில் அங்கங்கள் எல்லா இடத்துலயும் பகுவச்சனேன யௌவன காரியஸ்ய அந்த யௌவனத்தினுடைய காரியமான அந்த மிருதுதா மாதுரியம் சௌகுமாரியதா அது எல்லாம் வந்து சர்வாங்கீனதையா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறதுனால அங்கேஷு அப்படின்னு புளூரல்ல போட்டிருக்காருன்னு இவர் ராஜா போட்டிருக்காரு. சரியா? அனசூயா ஹலா சகுந்தலே இயம் ஸ்வயம்பரவதூஹு சஹகாரஸ்ய த்வயா கிருத நாமதேயா வனஜ்யோத்ஸனா இதி நவமாலிகா ஏனா விஸ்மிருதாசி. ஹலா சகுந்தலே, மூணு பேரும் அங்க நடந்து வந்துட்டு இருக்கா ஜலத்தை விட்டுண்டு. அப்ப வந்து அந்த அனசூயா வந்து சகுந்தலைய பார்த்து சொல்றா, இயம் ஸ்வயம்பரவதூஹு இந்த எதனுடைய சுயம்பரவது அப்படின்னா சககாரஸ்ய, சககாரம்னா அவங்களுக்கு மாமரம், அந்த மாமரத்தினுடைய சுயம்பரவது இந்த 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 கொடியானது என்ன அப்படின்னா வனஜோச்சனா இதி துவயாகிருத்த நாம நவமாலிகா. அந்த அந்த சுயம்பரவது யாரு அப்படின்னா அதுதான் நவமாலிகா. அந்த நவமாலிகாக்கு நீ என்ன பெயர் கொடுத்துருக்க, துவயாகிருத்த நாமதேயா நவமாலிகா, என்ன நாமதேயம் அப்படின்னா வனஜோச்சனா இதி கிருத்தநாமதையா. சோ இந்த நவமாலிகா, இங்க நவமாலிகா கொடி அங்க இருக்கு, அது வந்து எதோட சுயம்பரவது அப்படின்னா ஆசி ஒரு ஸ்திரீ புருஷ சம்பந்தம் வச்சுட்டு சொல்றா. இங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இன்னானிமேட்டா இருக்கிற ஒரு விருட்சம் ஒரு கொடிய ஒரு ஸ்திரீ புருஷ சம்பந்தத்துல ஒரு ஸ்ருங்கார ரசத்துக்கு உபயோகம் பண்றா. இங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த சமாசோக்தி அலங்காரம். சரியா? இங்க வந்து ஸ்வயம்பரவதூ, ஸ்வயம்பரவதூவான அந்த நவமாலிகா அது எதனுடைய சுயம்பரவது அப்படின்னா சககாரஸ்ய, சககார விருட்சத்தினுடைய இந்த சுயம்பரவதுவானது நவமாலிகா இது கிருத்தநாமதேயா. அவளுக்கு வந்து வனஜோச்சனா இது கிருத்தநாமதேயா. சோ அந்த சுயம்பரவது எதுன்னா அந்த நவமாலிகா. அந்த நவமாலிகாக்கு நீ என்ன பேர் வச்ச அப்படின்னா வனஜோச்சனான்னு நீ பேர் வச்ச. ஏன் வனஜோச்சனான்னு பேர் வச்சா அப்படின்னா அதாவது அத்த அந்திகஸ்தம் சககாரம் ஸ்வயமேவ உபக்னம் குர்வதிம் நவமாலிகா முத்திஷ்ய ஆக ஸ்வயம்பரவதுஹு தத்வேன பரிகல்பிய த்வயா வர்திதா த்வத் பிரயத்னம் வினா தெய்வாத் அத்யன்ன ததா பூதா இத்யர்த்தா. அதாவது இந்த ஸ்வயம்பரவது
அப்படிங்கிறது இந்த நவமாளிகாங்கிற ஒரு கொடியை நீதான் வந்து வளர்த்த, அதுக்கு வந்து வனஜோச்சனான்னு பேர் வச்ச. எது எப்படி எதுக்கு அதுக்கு வச்ச அப்படின்னா, வனே ஜோச்சனாய்வ பிரகாசத்தே இது ததா நாமகரணம். அந்த வனத்துல வந்து ஒரு நிலவொளி வந்து எப்படி ஒரு பிரகாசத்தோட இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட இருந்தது அந்த கொடி. அதனால அதுக்கு நவஜோச்சனான்னு வச்ச. அத்திர நவமாளிகாயாக வதுத்வ ஆரோப்பேன சககாரஸ்ய வரத்வம் கம்யதே இது ஏகதேசி வர்த்தி ரூபகம்னு ஒண்ணு போட்டிருக்கார். இன்னொன்னு வந்து இங்க வந்து நவமாளிகாக்கு வதுத்வ ஆரோப்பணம், சரியா? சககாரத்துக்கு வரத்வ ஆரோப்பணம். சககார ஏவ வரக அண்ட் நவமாளிகா ஏவ வதுத்வ ஆரோப்பணம். சோ அதனால உங்களுக்கு ஏகதேசவர்த்தி ரூபக அலங்காரம் ஒண்ணு. ஒண்ணுன்னு வந்து இன்டைரக்ட்லி வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்திரீ புருஷ சிருங்காரம் மாதிரி தெரியறது. அதனால அங்க வந்து சமாசோக்தியும் அப்ளை ஆகுது, சரியா? ஏனாம் விஸ்மிருதாசி அப்படின்னு ஒரு காக்வா பிரஷ்னா, என்ன இவ்வளவு இதை மறந்துட்டியான நீ அப்படின்னு கேக்குறான். அதாவது விசேஷனாபியாம் விஸ்மரணஸ்ய அசம்பாவியத்தம் வித்யதே, அதாவது நீதான் இதுக்கு வந்து பேர் சூட்டிருக்க அப்படிங்கிற ஒரு பூர்வ பீட்டிகையெல்லாம் போட்டதுல இவ்வளவு நீ மறக்கவே முடியாது. இருந்தாலும் ஒரு காக்வா பிரஷ்னக என்ன அப்படின்னா, மறந்துட்டியான்ன அப்படின்னு கேட்கிறான். புரியுதா உங்களுக்கு? மேல சகுந்தலா, ததா ஆத்மானம் அப்பி விஸ்மரிஷ்யாமி. ததா ஆத்மானமபி விஸ்மரிஷ்யாமி, நான் வந்து எது இது ஏனாம் விஸ்மரிஷ்யாமி, அது வந்து எப்படின்னா ஆத்மானம், நான் வந்து இதை மறந்து விட்டேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி அப்படின்னா என்னையே நான் மறந்த மாதிரி. ஏன்னா நான் வளர்த்த ஒரு ஒரு கொடி அது, இல்லையா? அதான் லதாம் உபேத்திய அவலோக்கியச்ச, லதாவை பார்த்துட்டும் அது பக்கத்துல போயிட்டோம். ஹலா ரமணீயே கலு கால ஏதஸ்யாஹ லதா பாதப மிதுனஸ்ய வ்யதிகரஹ சம்ருத்தஹ. ஓகே, ரமணீயே கலு காலே, நல்ல ஒரு உச்சிதமான ரமணீயானா நல்ல ஒரு காலமானது, நல்ல ஒரு காலத்துல ஏதஸ்யாஹ இந்த லதா பாதப மிதுனஸ்ய, ஏதஸ்ய ஏதஸ்யாக வேண்டாங்க, ஏதஸ்ய லதா பாதப மிதுனஸ்ய இந்த கொடி மற்றும் மரத்தினுடைய வியதிகரக சம்பிருத்தக ஒரு சம்போகம் ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த கொடியிலையும் கரெக்டா பூ பூத்திருக்கு, இங்கேயும் வந்து கரெக்டா ரெடி டு ப்ளூம்ங்கிற மாதிரி இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் எது எது நவ குசும யவ்வனா வனஜ்யோத்ஸ்னா ஸ்னிக்த பல்லவ தயா உபபோக உபபோக க்ஷமஹ சககாரஹ. மேலும் என்ன, எது நவ குசும யௌவனா வனஜோச்சனா, இந்த நவமாளிகா இருக்கு பாருங்கோ வனஜோச்சனா, அது வந்து நவ குசும யௌவனா புதுசாக பூத்த அந்த பூவுனால அந்த யௌவனம் அப்படின்னு சொல்லும் போது குசுமானாம் விகாசத்துக்கு யௌவனம்னு பேரு. குசுமானாம் யௌவனம் அப்படின்னா விகாசகன்னு அர்த்தம், சரியா? சோ அந்த நவ குசும யௌவனா அப்படின்னா இப்பதான் பூத்திருக்கு, அது புதுசா பூ பூத்து இருக்கிற அந்த வனஜோச்சனா. அதுக்கப்புறம் ஸ்னிக்த பல்லவதையா உபபோக க்ஷமக சககாரக, சோ சககாரங்கிறது அந்த மாமரம், அது என்ன அப்படின்னா ஸ்னிக்த பல்லவதையா அப்படின்னு சொல்லும் பொழுது அவைகள் இப்போதான் வந்து அவைகளுக்கும் இப்பதான் வந்து அந்த அந்த என்ன சொல்றது உபபோக க்ஷமம்னு சொல்லும் பொழுது பல ஆஸ்வாத சாயா சேவன யோக்யா தருணி சமாகம யோக்யா சககாரக ஆமிரவிக்ஷக. சோ வந்து என்ன அப்படின்னா உபபோக க்ஷமம் அப்படிங்கிறது அதுலயும் இப்ப வந்து பலத்தை வந்து ருசிக்கிற ஒரு டைம். யௌவனேன இயம் சககாரம் பிரீணயதி சோபிச்ச ஏனாம் பல பரண பரண ஆனத சாயாம் சம்பாவயதி இத்தம் நயன மனோகர மனோகரவயம் அனையோ சமாகமக. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கு அப்படின்னா கொடி வந்து அந்த மரத்து மேல விழருது சாயறது. சோ வந்து என்ன அப்படின்னா யௌவனேன இயம் சககாரம் பிரீணயத்தின்னு சொல்லும் பொழுது புதுத்தா பூத்த அந்த புஷ்பங்களா புஷ்பங்களோட அது வந்து அப்படியே அந்த மரத்து மேல சாயிருது. அதே மாதிரி பல பல பரண ஆனத்த சாயான் சம்பாவயதி, பல பலத்தை வந்து பழத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சாஞ்சி இருக்கு அந்த மரங்கள், இவைகளுக்கு அந்த கிரீப்பர்ஸுக்கு வந்து அவைகள் சாயா போல. இது ரெண்டுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நயன மனோகரம் அயம் அனையோகோ சமாகமாக, சரியா? ஆமா, சரியா இருக்கா? சரியா,
என் நவ குசும யௌவனா வனஜோத்ஸ்னா ஸ்னிக்த பல்லவதயா உபபோக க்ஷமஹ சஹகாரஹ பஷ்யந்தி திஷ்டதி திஷ்டந்தி. அப்படியே அதை பார்த்துட்டே அவன் மூணு பேரும் நின்றுட்டு இருக்கா. இங்க போட்டிருக்காரு பாருங்க, அத்திர வெதிகராதி பதைஹி நவமாலிகா சககாரயோகோ நாயக வியவஹார சமாரூப பிரதீதேகே ஸ்லேஷமூலா சமாசுக்தி. சோ வந்து என்ன அப்படின்னா, வெதிகரம் அப்படிங்கிறது சம்பந்தகம் சமாகமம் அப்படிங்கிற அந்த பதத்தினால இந்த நவமாலிகா சககார யோகோ, நவமாலிகா மற்றும் சககாரம் அந்த ஆம்ர விருட்சம், அது ரெண்டுத்துக்கும் நாயக யோகோ நாயக வியவஹார சமாரோப பிரதீதேகே ஸ்லேஷமூலா சமாசுக்தி. ஒரு நாயக நாயிகா விவகாரம் இருக்கு, அதனால வந்து இது வந்து டபுள் அர்த்தத்துல வருது. குசும யௌவனான்னு சொல்லும் பொழுது அந்த அந்த யௌவனாவஸ்தை வந்த ஒரு ஸ்திரீ எப்படி இருப்பா, அதே மாதிரி உபபோக க்ஷமமாக இருக்கிற ஒரு புருஷன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இன்டைரக்டா அந்த ஸ்லேஷ மூலமா சொல்றதுனால இங்க ஸ்லேஷ மூலா சமாசுக்தி. சரியா, தத் பலாத் பஷ்யந்தி திஷ்டதி இத்தியனேன சகுந்தலாயாக பிரதம சித்த விகார ஆரம்ப ரூபா பாவக கம்யதே. அப்படியே அது பார்த்துண்டே நின்றுட்டு இருக்கா. பஷ்யந்தி திஷ்டந்தி, திஷ்டத்தின்னு போட்டுக்கோங்க, வெறும் சகுந்தலைக்கு மாத்திரம்தான், பஷ்யந்தி தானே இருக்காங்க பார்த்து. பஷ்யந்தியா திஷ்டந்தி இல்ல இல்லையா? சோ பஷ்யந்தி திஷ்டதி போட்டுக்கோங்க, பார்த்துண்டே நின்றுட்டு இருக்கா. இங்க இந்த இதுல வந்து சந்திரகலால திஷ்டந்தின்னு இருக்கு, திஷ்டத்தை நீ மாத்திக்கலாம் இல்லையா? ஆமா, புக்ல பஷ்யந்தி திஷ்டதி தான் இருக்கு, ராஜாதுலயும் பஷ்யந்தி திஷ்டதி தான் இருக்கும், ஏதாவது இருக்கும். சோ பஷ்யந்தி திஷ்டதிங்கிறது ஒன்லி சகுந்தலாக்கு சொல்றது. இதுல இதனால என்ன அப்படின்னா, அந்த சகுந்தலையினுடைய பிரதம சித்த விகார ஆரம்ப பாவக, அதாவது யௌவனாவஸ்த ஆரம்பிக்கிறது அவளுக்கும் அந்த மாதிரி ஒரு அவஸ்தையிலதான். இப்ப சாதாரணமா ஒரு பால்யாவஸ்தையில இருக்கிற ஒரு குழந்தை வந்து இதை பார்த்துட்டு இது இந்த மாதிரி இல்ல அப்படின்லாம் அதுக்கு யோசிக்க தோணாது. யௌவனாவஸ்தை வரும்போது தான் இந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் தாண்டினப்புறம் நமக்கு மரத்து மேல வந்து காய் பூத்து தொங்குறதா, அது எப்ப விழ போறது, எப்ப ஆத்துக்கு எடுத்து போய் போலாங்கிற புத்தி அது அடுத்த அவஸ்தையில. பட் ஒரு யௌவனாவஸ்தையில ஒரு விஷயத்த பார்க்கும் போது அவளுடைய மனசனுடைய விகாரம், மனசுல என்ன தோன்றதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் அவ பாக்குற விஷயங்கள்லாம் அவ பார்ப்பான் இல்லையா? அதனால இங்க பிரதம சித்த விகார ஆரம்ப ரூபா பாவக கம்யதே. சரியா, அதாவது ஏதேன கஸ்மின்சித் யூனி ராகானு பிரவேச அவசரச்ச. ஏதோ ஒரு ஒரு யுவன் இடத்தில் ராகன்னா ஆசை, அதனுடைய அதுல ஈடுபடுறதுனுடைய ஒரு அவசரம் அப்படின்னா சமயம். அதுதான். அதுக்கப்புறம் சாதாரணமா கான்டெக்ஸ்ட் வரும்பொழுது இப்படிப்பட்ட இந்த கொடி நீ மறந்துட்டியா அப்படின்னு அவ வந்து ஸ்மாரயதி. ஜானாசி கின் நிமித்தம் சகுந்தலா வனஜோத்ஸ்னாம் அதிமாத்திரம் பஷ்யதி இதி. உன்னை பிரேம்வதா சொல்றா, ஹே அனசூயே, ஜானாசி கிம், உனக்கு தெரியுமா, கிம் நிமித்தம், எதுக்கோசரம் இந்த சகுந்தலையானவள் வனஜோத்ஸ்னாம் அதிமாத்திரம் பஷ்யதி, அதாவது திஷ்ட பஷ்யந்தி திஷ்டதி அப்படின்னு போட்டிருக்காரோ, பார்த்துண்டே நிக்கிறா அப்படின்னு. அதுக்கு வந்து இவ வந்து கேக்குறா கிண்டலா, உனக்கு தெரியுமோ எதுக்கோசரம் வந்து இவ வந்து இந்த மரத்தை பார்த்துட்டே நின்று இருக்கா அந்த சகுந்தலை அப்படின்னு கிளப்பி விடுறா பிரியம்பதா. சரியா, அதுக்கப்புறம் அனசூயா நகலு விபாவயாமி கதய. நகலு விபாவயா, எனக்கு தெரியல, என்னால வந்து சம்பாவ இது பண்ண யோசிக்க முடியல என்னது அப்படின்னுட்டு, நீ சொல்லு அப்படிங்கிறா சகுந்தலா. யதா இல்ல பிரியம் வதா, யதா வனஜோத்ஸ்னா அனுரூபேன பாதபேன சங்கதா அபி நாமைவ ஏவம் அஹமபி ஆத்மானுரூபம் வரம் லபேய இதி. நாம ஏவ அஹமபியா? ஆமா, நாம ஏவம் அஹமபி ஆத்மா ஆத்மனோ அனுரூபம் வரம் லபேய. யதா வனஜோத்ஸ்னா அனுரூபேன பாதபேன சங்கதா அபி
சங்கதா அபி நாம ஏவம் அகமபி ஆத்மனஹ அனுரூபம் வரம் லபேய இது. அதாவது அது பஷ்யந்தி திஷ்டதி, எதுக்கு நிக்கிறா, உனக்கு கிண்ணிமித்தம் திஷ்டதி இது கதைய அப்படிங்கிறா, எனக்கு ஒண்ணும் தெரியாது நீய சொல்லு அப்படிங்கிறா. அதுக்கு இந்த பிரியம்பதா சொல்றா, யதா எவ்வாறு வனஜோச்சனா அனுரூபேன பாதபேன சங்கதா, அயம் வனஜோச்சனா சங்கதா, எதோட பாதபேன சங்கதா, இந்த மரத்தோட சேர்ந்ததோ, எப்படிப்பட்ட மரம் அப்படின்னா தனக்கு அனுரூபமான அந்த மரத்தோட சேர்ந்ததோ. அபிநாம அதே மாதிரி என்ன அப்படின்னா, அகமபி நானும் கூட ஆத்மானுரூபம் வரம் லபேய, நானும் வந்து இந்த மாதிரி எனக்கு அனுரூபமான ஒரு 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 வரனை வந்து நான் அடைய வேண்டும் அப்படின்னு விதிலிங்க லபேய இதி அப்படின்னு அவ யோசிக்கிறா அப்படிங்கிறா. இவ் எப்படி வேற ஒண்ணும் இல்லை இங்க சொல்ல, மேல படிங்க. சகுந்தலா ஏஷ நூனம் தவ ஆத்மகதஹ மனோரதஹ கலஷம் ஆவர்ஜயதி. ஏஷஹ மனோரதஹ நூனம் தவ ஆத்மகதஹ, பிரபுலி உனக்கு இந்த மாதிரி மனசுல ஒரு எண்ணம் இருக்கும்னுமோ, நான் ஒருத்தருக்கு நமக்கு ஒண்ணு இருந்ததுன்னா அதை மத்தவன் மேல தூக்கி போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு இதுவாகும். அதுவும் இந்த யவன அவஸ்தையில இருக்கும் பொழுது அவளுக்கு அங்க இருந்து ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து உனக்கு ஆசையோ அப்படின்னு கேட்பா தெரியுமா, பாய்ஸ் எல்லாருமே சொல்றேன். சோ அதே மாதிரி அதை வந்து இவ வந்து பதிலுக்கு அவளை திருப்பி போடுறான், ஏஷக மனோரதக இந்த ஒரு ஆசையானது நூனம் தவாத்மகதக உனக்கு இருக்கு போல இருக்கு, எனக்கு ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படிங்கிறா. சரியா, இதம் பரப்பிரசங்கேன லஜ்ஜமானா தத்தியமபி ஓகே தவாந்தர்கதக ந மம இத்தியர்த்தா, மம பரஸ்பர சங்கத்தையோகோ அனையோகோ சோபா விசேஷ தர்ஷனே தாத்பர்யம் துவயா தூ துவன் மனசி ஸ்திதோயம் மைய ஆரோப்பியத்தை பாவ, உனக்கு வந்து உனக்கு மனசுல வச்சுட்டு இருக்கிறத நீ என்கிட்ட வந்து போடுற. இது வந்து ஆமா உன்னை கலசம் ஆவர்ஜயதி, அவ கையில வந்து அந்த பாட்டு வச்சுட்டு இருக்காளோனும், கலச ஜலத்தோட வச்சுட்டு இருக்காளோனும், அத வந்து இன்னும் கொஞ்சம் கீழ் பக்கமா எடுத்துக்கிறாத. சோ ப்ராபப்ளி அவ வந்து தன்னுடைய ஐயோ தம் மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாளே அப்படின்னு தலைய குனிஞ்சுட்டு அந்த ஜல விடுற அளவும் இருக்கலாம் இல்லையா. சில பேர் வந்து கேச்சித்து வாத்சல்யேனைவ வனஜோச்சனாம் சாவதானம் அவலோகயந்தியாம் சகுந்தலாயாம் சகுந்தலாயாம் அசதீம் அபி வரப்பிரார்த்தனாம் ஆரோப்பிய பிரியம்பதா சபரிஹாசம் எல்லாம் நடுநடுல இது போட்டிருக்கான். அது பேர் என்ன பிரிண்ட்ல பிராகிருதம் வந்துடுறது. சோ வந்து இந்த மாதிரி சில பேர் என்ன அப்படின்னா, அவ வனஜோச்சனாவ வியாச்சல்யத்தோட தான் பாக்குறா, இவ வேணும் பரிஹாசம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி திருப்பி விடுறான்னு போடுறான். சரியா, கலசம் ஆவர்ஜயதி அதோமுகம் கரோத்தி இத்தர்த்தா, கலசத்தை வந்து இப்படி ஜலத்தை இப்படி விடுவிட்டு அதோமுகம் கரோத்தின்னா தன் தலையும் குடிஞ்சுக்கிறான். அதான் மேல ராஜா அபி நாம குலபதேர் இயம் அசவர்ண க்ஷேத்ர சம்பவா ஸ்யாத் அதவா கிருதம் சந்தேகேன. அபி நாம மேலும் என்ன, குலபதேஹே இயம் இந்த இவ இருக்கா பாருங்க இந்த இயம் சகுந்தலா குலபதியினுடைய குலபதியான கண்வ மகர்ஷியினுடைய அசவர்ண க்ஷேத்ர சம்பவா அப்படின்னா, சவர்ண க்ஷேத்திரம் இல்ல, பிராமண ஜாதியில பிறந்த பொண்ணு இல்ல, வேற ஒரு ஸ்திரீக்கும் வேற ஒரு க்ஷத்ரிய ஜாத்தியோ வேற ஒரு ஜாத்தியில இருக்கிற ஸ்திரீக்கும் இந்த கண்வருக்கும் பிறந்த பொண்ணு போல இருக்கு. அதவா கிருதம் சந்தேகேன, அதாவது என்னுடைய சந்தேகம் வந்து சரியாதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு க்ஷத்ரிய ஜாதிக்கும் ஸ்திரீக்கும் இவருக்கும் பிறந்த பொண்ணா தான் இவ இருக்கணும் அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கு என்ன அப்படின்னா, அத்த நாயிகாயாக பிரதமலப்தேன தர்ஷன மாதுரியேன பஷாத்து தத் அனுபிரீத்தேன யௌவனேன ததனந்தரம் சகி முகாத்து தத் சங்கல்பஸ்ரவணேன யத்ர ஆக்ருதிஹி தத்ர குணாஹ வசந்தி இதி ந்யாயாத் ரூபானுரூபாணாம் சௌஷில்யாதி குணானாம் உபலப்த்யாச்ச தாம் பிரதி க்ரமேண வர்தமான ரதிஹி நாயகஹ தஸ்யாஹ கம்யாகம்யத்வே விசிந்தயன் முனிகன்யகாயாஹ அபி பாக்ஷிகம் கம்யத்வம் அவதார்ய தத் பக்ஷம் பிரார்த்தனா பூர்வம் சம்பாவா என்னாக அபி நாம. இது அபி நாம அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நாயிகாவினுடைய பிரதம லப்தேன தர்ஷன மாதுரியன ஃபர்ஸ்ட் மாத்திரத்துல பார்த்த மாத்திரத்திலே ஒரு அந்த ஒரு மாதுரியத்தினால
அதுக்கப்புறம் அவளுடைய யௌவனத்தினால அனுகிரகம் பண்ணப்பட்டவனும் சகி முகாத்து அவளுடைய சங்கல்ப சிரவணேன அப்புறம் எத்திர ஆக்கிருதி தத்திர குணாகா வசந்தி எங்க ஆக்கிருத்தியோ அங்க எல்லா குணங்களும் வசிக்கின்றன அப்படிங்கிற ஒரு நியாயத்தினால அனுரூபானாம் சௌசல்யாதி குணானாம் உபலப்தியாச்ச அவகிட்ட கிரமேண வர்த்தமான ரதிகி நாயக ஒவ்வொரு ஸ்டேஜா ஃபர்ஸ்ட் பார்க்கறான் அதுக்கப்புறம் அவளுடைய அந்த யௌவனத்தினால அட்ராக்ட் ஆறான் அப்புறம் சகிகளோட அவளுடைய கான்வர்சேஷனை கேட்டுண்டு அவ மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அவ அந்த யௌவனாவஸ்தையில உண்டான கேலி சமாச்சாரம் தான் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவனுடைய அட்ராக்ஷன் அண்ட் அவகிட்ட நெருங்கிறது அப்படிங்கறது வளர்ந்துட்டே இருக்கு. புரியுதா? சோ இதுக்கப்புறம் இந்த இப்படி இருக்கிற நாயக தஸ்யாக கம்யாகம்யத்வே விசிந்தையன் முனிகன்யகாயா கன்யகாயாக அபி பாக்ஷிகம் கம்யத்வம் அவதாரிய தத் பக்ஷம் பிரார்த்தனா பூர்வ பூர்வம் சம்பாவையன்னு ஆக நாம இது அபி நாம இது தெய்வ பிரார்த்தனாயாம் தேவனை பிரார்த்தனை பண்ணிக்கிற மாதிரி எப்படி அப்படின்னா குலபதேகே இயம் அசவர்ண க்ஷேத்திர சம்பவா குலபதேகே அப்படின்னா நானா க்ஷேத்திர சம்பவசிய உற்பத்தி சூச்சயதி சமானக வர்ணக ஜாதிஹி எஸ்ய தன்ன பவதி இது அசவர்ணம் சரியா தாதிருஷம் க்ஷேத்திரம் கலத்திரம் தஸ்மின் சம்பவ புரியுறதா உங்களுக்கு அசவர்ண க்ஷேத்திரம் அப்படின்னாலே சமான வர்ணக ஜாதிஹி எஸ்ய தன்ன பவதி அசவர்ணம் ஓகேவா சேம் ஜாதி இல்ல தாதிருஷம் க்ஷேத்திரம்னா கலத்திரம்னு அர்த்தம் கலத்திரம்னா உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கும் கலத்திரம் தான் ஒய்ஃபுக்கும் கலத்திரம் தான் நபும்சகலிங்கம் அந்த தஸ்மின் சம்பவா எஸ்யாக சா பிராமணஸ்ய சாதுர்வர்ணியே விவாகசிய விஹிதத்வாத் குலபதேகே அசவர்ண க்ஷேத்திரஸ்யாபி சம்பவாது தத் உற்பன்னா இத்யர்த்தம் இது வந்து இது பிராமணனுக்கு வந்து சாதுர்வர்ணியே விவாகம்ங்கிறது விஹிதமா நாலு வர்ணத்தோடையும் விவாகம் பண்ணிக்கலாம் குலபதேகே அசவர்ண க்ஷேத்திரஸ்யாபி சம்பவாது தத் உற்பன்னா இது சூத்ரஸ்ய பார்யா சூத்ரைவா சா சரியா சோ அதவா கிருதம் சந்தேகேன என்ன அப்படின்னா படிங்க மேல அசன்ஷயம் ஷத்ர பரிக்ரஹ க்ஷமா யதார்யம் அஸ்யாம் அபிலாஷே மே மனஹ சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணமந்தஹ கரண பிரவிருத்தயஹ அந்தக்கரண பிரவிருத்தயஹ அசம்சயம் அசம்சயம் க்ஷத்ர பரிக்ரஹ க்ஷமா யதார்யம் அஸ்யாம் அபிலாஷி மே மனஹ சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவிருத்தயஹ வந்து என்ன அப்படின்னா இவ டெஃபினட்டா வந்து இவ வந்து என்ன அப்படின்னா குலபதியினுடைய அசவர்ண க்ஷேத்திர சம்பவாளா தான் இவ இருக்கணும் அப்படிங்கிறான் ஏன் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுதான் இந்த ஸ்லோகம் ஏன் அப்படின்னா அசம்சயம் அசம்சயம் அப்படின்னாலே சம்சய ரஹிதம்னு இருக்கும் டவுட்டே கிடையாது எனக்கு என்ன அப்படின்னா இயம் இந்த சகுந்தலையானவள் அசம்சயம் க்ஷத்ர பரிக்ரஹ க்ஷமா இயம் சகுந்தலா க்ஷத்ரன் அப்படின்னாலே க்ஷத்ரியன் அந்த க்ஷத்ரியனானவன் பரிக்ரஹ க்ஷமா அப்படின்னா அந்த க்ஷத்ரியனானவன் பரிக்ரஹ அவனுடைய பாரியாவா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கு க்ஷமா அப்படின்னா உகுந்தவள் யோக்யான்னு அர்த்தம் யாரு இயம் சகுந்தலா இயம்ங்கிறது இல்ல ஸ்லோகத்துல நம்மளா புரிஞ்சுக்கணும் இயம் சகுந்தலா அசம்சயம் டவுட்லெஸ் டவுட்டே கிடையாது என்ன அப்படின்னா அன்டவுட்டட்லி க்ஷத்ர பரிக்ரஹ க்ஷமா ஒரு க்ஷத்ரியனால் பாரியாவாக ஸ்வீகாரம் செய்து கொள்ளுவதற்கு க்ஷமா யோக்யா உகுந்தவள் எப்படி ஏன் எப்படி இவ்வளவு அடிச்சு சொல்றான் அப்படின்னா அஸ்யாம் மே மனஹ அபிலாஷி இவள் இடத்துல என்னுடைய மனதானது ஈடுபட்டு மனஹ அபிலாஷி மனசானது ஈடுபட்டு இருக்கு யார்கிட்டனா அஸ்யாம் இவளிடத்தில் ஏன் உன்னுடைய மனசு என்ன அப்படின்னா ஆரியம் மே மனஹ ஆரியம்னா சிரேஷ்டமான என்னுடைய மனசானது ஒன்னொன்னுத்துக்காக சொல்லிட்டு வர்றார் அசம்சயம் டவுட்டே இல்ல என்ன இயம் க்ஷத்ர பரிக்ரஹ க்ஷமா இவ க்ஷத்ரியனான என்னால் பாரியாவாக ஸ்வீகாரம் பண்றதுக்கு உகுந்தவள் ஏன் அப்படின்னா அதுக்கு ஜஸ்டிஃபை என்ன பண்றார் மே மனஹ அஸ்யாம் அபிலாஷி என்னுடைய மனதானது இவர்கிட்ட ஈடுபட்டு இருக்கு ஏன் உன் மனசு என்ன பெரிய இதுவா அப்படின்னா இது ஆரியம் மே மனஹ ஆரியம்ங்கிறது அந்த மனசுக்கு அட்ஜெக்டிவ் மே மன ஆரியம் மனஹ அஸ்யாம் அபிலாஷி ஏன் அப்படின்னா மேங்கிறது வித்யா வினய தார்மிகத்வாதி குணசாலினக மே
மனஹ இதி அன்வர்த்தம் விசார சாமர்த்தியம் சூசயதி. சரியா? மேல என்ன அப்படின்னா, மனசக மே மனசக கோ விசேஷா அப்படின்னா ஆரியம் இதி. ஆரியம்னா சிரேஷ்டம், நிஷித்த ஆச்சரண பிரவருத்தி விமுகம் இத்தியர்த்தம். இங்க போட்டிருக்காரு ராஜா. இங்க பாருங்க, இந்த லைன் தான் படிச்சேன் நான் இப்போ. சோ வந்து என்ன, எப்படிப்பட்ட என்னுடைய மனசுனா ஆரியம், ஆரியம்னா சிரேஷ்டம், நிஷித்த ஆச்சரண பிரவருத்தி விமுகம் இத்தியர்த்தம். புரியுறதா? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஜென்ரலைஸ்டு ஒரு அர்த்தாந்தரநியாசம், காவியலிங்கம் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து க்ஷத்ர பரிகிரக க்ஷமாங்கிறதுக்கு சமர்த்தனீயசே சமர்த்தனம் ஃபர்ஸ்ட் லைன் காவியலிங்கம். ஃபர்ஸ்ட் இது வந்து பர்டிகுலரா சொல்லிட்டு நெக்ஸ்ட் இது வந்து ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு. என்ன அப்படின்னா, சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தையா. ஏன் அப்படின்னா, சத்தான மனுஷாளுக்கு அவளுக்கு என்ன அப்படின்னா, அவ வந்து சந்தேக பதேஷு வஸ்துஷு ஒரு ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்துல பிரவர்த்திக்கும் போது அவளுக்கு வந்து கான்பிடன்ஸ் எது கொடுக்கும் அப்படின்னா, அவளுடைய அந்தக்கரணம், அந்தக்கரண பிரவர்த்தி பிரமாணம். அவளுக்கு அந்தக்கரண பிரவர்த்தையா பிரமாணம் அப்படின்னா, அவளுக்கு உள்மனசு வந்து தெரிஞ்சோம். நம்ம பார்க்கும்போது சொல்றோம் இல்லையா, சம்டைம்ஸ் நம்ம டிசைட் பண்ண முடியாது, இது கரெக்டா தப்பான ஒரு சங்கல்பம் இருக்கும், ஒரு சங்கல்ப ஐ மீன் ஒரு ஒரு விகல்ப வைகல்பிக பாவம் இருக்கும். இது நம்ம சூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இருந்தாலும் என்னோட உள் மனசு சொல்லித்து இது பண்ணணும் அப்படின்னு நமக்கே ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு, அந்த பெரியவாளுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, சந்தேகமான அப்படின்னா ஒரு சம்சயமாக ஒரு டவுட்டோட ஒரு விஷயத்துல இருக்கும்போது, சஜ்ஜனானாம் அவளுடைய அந்தக்கரண பிரவருத்தையாக அந்த மனசனுடைய பிரவருத்தி, அந்த வியாபாரம் மனோ வியாபாரம்ங்கிறது தான் பிரமாணம் அப்படின்னா, நிர்ணய ஹேதுகுன்னு அர்த்தம். டெசிஷன் மேக்கிங் எப்படியா டிசைட் பண்ண அப்படின்னா, என்னோட உள் மனசு சொல்லிட்டு ஐ சுட் கோ வித் திஸ் அப்படின்னு நம்மளே சொல்றோம் இல்லையா, எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த 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 மால்கம் கிளாட்வெல்னு ஒருத்தன் ஒரு ஆத்தர் இருக்கான், அவன் பிளிங்க்னு ஒரு புக் எழுதியிருக்கான். அதுல இப்படிதான் ஏதோ ஒரு பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணுவான், இது இதனுடைய ஆரிஜன் எப்படி, இது எத்தனை வருஷம் இந்த பில்டிங் இருந்தது அப்படின்லாம் யோசிப்பான். கடைசியில வந்து ஒருத்த வந்து அவனுக்கு வந்து அந்த இன்ட்யூஷனலி சொல்றா தெரியுமா, அதுதான் கடைசியில கரெக்டா இருக்கும். சோ நம்ம சில இடத்துல வந்து நம்மளோட எல்லா இடத்துலயும் இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி எடுக்க முடியாது டிசிஷன், நீங்க வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டுதான் எடுக்க முடியும். பட் எந்த இடத்துல சந்தேகாஸ்பதமா இருக்கிற இடத்துல உனக்கு வந்து நீ எதை வந்து பிரமாணமா எடுத்துக்கணும் அப்படின்னா, உன்னுடைய செல்ஃப் உன்னுடைய மனசு, உன்னுடைய மனசனுடைய அந்த நிச்சயாத்மகமா இருக்கு பாருங்க. அந்தக்கரணம்ங்கிறதே புத்தி மனசு இல்லையா, அத நிச்சயாத்மகமா இருக்கிறது தான் புத்தி, சம்சயாத்மகமா இருக்கிறது மனசு. அந்த நிச்சயாத்மகமா நம்ம ஒண்ணு டிசைட் பண்றோம் பார், அதுதான் நமக்கு பிரமாணம். சோ அந்த பிரமாணம் எதுன்னா அந்தக்கரண பிரவர்த்தையா. சரியா? இதனால என்ன அப்படின்னா, அனேன ஆத்ம துஷ்டி பிரமாணம் தர்ஷிதம் ஸ்வேனைவ ஸ்வ சஜ்ஜனத்வ கதனம் ந தோஷக தஸ்ய தத்யத்வாத்து அப்படிங்கிறான் ராஜா. தன்னை அதாவது செல்ஃப் ப்ரைடு, தன் தலைக்கே தான் அக்ஷதன்னு சொல்லிக்கிறோம்ல, சதாம்னா நீயும் சதாமா போ அப்படின்னா, அவர் வந்து ஓரெல்லாம் சொல்லல, நான் வந்து இப்ப வந்து நான் வந்து ஒண்ணு சொல்லும்பொழுது நான் வந்து என்ன மாதிரி மனுஷாலாம் டிசைட் பண்ணிட்டானா அது கரெக்டா தான் இருக்கும்னு நான் ஓரளா உங்க கிளாஸஸ் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் லைக் போஸ்டிங் மை செல்ஃப். நான் மனசுக்குள்ள நான் எடுத்துக்கிறேன், நான் வந்து இப்ப இந்த இடம் இப்படிதான் சொல்லணும்னு நான் ஒரு நிச்சயம் பண்ணிக்கிறேன், ஏன்னா இத்தனை இத்தனை நாள் நடத்தினதுல ஏதோ கொஞ்சம் நமக்கு வருவோனோ அப்படின்னு நான் எனக்கு நானே மனசுக்குள்ள நினைச்சிருந்தேன்னா அது வந்து போஸ்டிங் கிடையாது, அது எனக்கே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கான்பிடன்ஸ் அப்படின்னு இதுல போட்டிருக்க. இதுல தசரூபகமா இது ஒரு புக்கு. அதே மாதிரி ராமாயணாதோ அத்திய ராமஸ்ய ராமத்வம் பஷ்யந்து இத்தியாதி, ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல ராம அதாவது அந்த ஐ திங்க் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு ராமருடைய அந்த ராமத்துவம் அப்படிங்கறத நீ பார்க்க போற அப்படின்னா, நீ சாகரம் இன்னைக்குள்ள வழி விடலைன்னா ராமர் யாருங்கிறத காமிக்கிற. இந்த மாதிரி கிஞ்ச ஆத்மஸ்துதிஹி ரேவ தோஷ ந தோஷக அத்திராயம் ஸ்வயம் விசாரக அதர் மதிர்பாவ அத்த கதமியம் சா இத்தியாதினா கம்யமானா ராஜ்யா சகுந்தல சகுந்தலா ரதிஹி அத்த நாட்டகே பீஜம். ஓகே, வந்து இங்க வந்து சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு, இது வந்து டெஃபினட்டா இஆர்சியில வரும். சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவர்த்தையா. இதெல்லாம் வந்து இந்த கொட்டேஷன் எல்லாம் வந்து பிரமாதமான கொட்டேஷன்.
இதுக்கப்புறம் வந்து ராஜா வந்து ராஜா கமெண்ட்ரியில நிறைய அந்த சந்திகளை பத்தி எழுதியிருக்கார். நான் ஐ ஆம் நாட் டீலிங் வித் எனி ஆஃப் தோஸ் டிராமாட்டிக்கல் ஆஸ்பெக்ட். அதெல்லாம் நம்ம முத்ரா ராட்சசம் படிக்கும் போது படிக்கலாம். அதுல வந்து இந்த பஞ்ச சந்தி இருக்கு, எப்படி வந்து ஒரு நாடகத்துக்கு வந்து பீஜம்ங்கிறத எங்க கொடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு வர்றார். ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கத்துல எப்படி எப்படி த்விதீய பிரதிமுகம் அந்த மாதிரி பண்றார் சொல்லியிருக்கார். நான் அதை நான் அப்படியே விட்டுடுறேன். சரியா, நெக்ஸ்ட் அடுத்த வரைக்கும் போடலாம். சோ அசம்சயம் க்ஷத்ர பரிகிரகக்ஷமா யதார்யம் அஸ்யாம் அபிலஷதி அபிலாஷி மே மனஹ சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரத்ய. இந்த பிரமாணம்ங்கிறது எப்பவுமே நபும்சகலிங்கம் தான். வேதாகா பிரமாணம், சாஸ்திரம் பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம், எல்லாத்துக்கும் பிரமாணம் தான். பிரமாணா பிரமாணில வராது, பிரமாணம் தான். சோ அந்தக்கரண பிரவர்த்தையாக பிரமாணம் எதுக்கு? சந்தேக பதேஷு வஸ்துஷு, யாருக்கு? சதாம், நல்லவாளுக்கு. சரியா, அந்த சத்தாம் அப்படின்னா நல்லவானா என்ன அப்படின்னா காரியா காரிய விசக்ஷணம், விசக்ஷணா யாருக்கு செய்யணும் எது செய்யப்படாதுன்னு தெரியணும், அவாதான் சத்து. சரியா, அதுதான். இதுல வந்து வம்சஸ்தம் விருத்தம் உங்களுக்கு கிளீனா காவியலிங்கம் ஃபர்ஸ்ட் வரி, ரெண்டாவது வரி வந்து அர்த்தாந்தரன். சரியா, மேல மேல படிங்க. ததாபி தத்வத ஏனாம் உபலப்ஸ்யே. ததாபி இருந்த பொழுதிலும், அதாவது சதாங்கி என் சதாங்கி சந்தேக பதேஷு வஸ்துஷுன்னு சொன்னப்புறமும் கூட இருந்தாலும் கூட தத்வதா ஏனாம் உபலப்ஸ்யே, இவளை பத்தி நான் வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற. உபலப்ஸ்யே உபல் ரிட்டு லப்போடுது நியாசியாமி தர்த்தா. அதுக்கப்புறம் சகுந்தலா ச சம்பிரமம் அம்போ சலில சேக சம்பிரம உத்கதஹ நவமாலிகா உஞ்சித்வா வதனம் மே மதுகரோ அபிவர்த்ததே தமரபாதாம் ரூபயதி. ஆமா, அம்போ அம்போங்கிறது அஹோன்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா சலில சேக சம்பிரம உத்கதஹ, அதாவது ஜலம் தெளிச்சுட்டே வரா எல்லா செடிக்கும், அந்த நவமாலிகா கிரீப்பர்ல வந்து வண்டு உட்கார்ந்துட்டு இருக்கு, இந்த நன்னா அது வந்து ரசிச்சுட்டு இருக்கு, அதனுடைய அந்த ஃப்ராக்ரன்ஸையும் அந்த தேனியும் குடிச்சுட்டு இருக்கு. அப்ப வந்து இவ சங்குன்னு தண்ணி தெளிச்சுட்டான். தெளிச்ச உடனே அவளே அந்த தண்ணி அடிச்ச வேகத்துல அவட வெள்ளம் வந்து விடுத்து, தண்ணி தன் மேல விழுந்து விடுத்தேன்னு. சோ சலில சேக சம்பிரம உத்கதா, சலிலம்னா ஜலம், சேகம்னா தெளிக்கிறது, அந்த ஒரு பரபரப்பத்திலேந்து பரபரப்புலேருந்து உத்கதா வெளிவந்த எது அப்படின்னா மதுகரகா, உத்கதகா மதுகரகா அங்க போய் சேர்றது. சரியா, என்ன எதுலேருந்து வெள்ளம் வந்தது அப்படின்னா நவமாலிகாம் உஜித்வா, நவமாலிகா அந்த கொடிய உஜித்வா அப்படின்னா விட்டு விட்டு வதனம் மே மதுகரகா அபிவர்த்ததே, அதாவது தண்ணி தெளிச்சதுனால மேல வந்ததுங்கிறதுதான் பிராக்டிக்கல். ஆனா அந்த புஷ்பத்தோட அழகை விட இவ முகம் அழகா இருக்குன்னு மதுகரம் வந்துருத்து. சகுந்தலையோட முகம் வந்து அந்த கிரீப்பர்ல லதால இருக்கிற புஷ்பத்தை விட இதுலடா இது தெர் இஸ் ஒன் மோர் பூ இருக்கு, இங்க போய் தேன் குடிக்கலாமோ அப்படின்னு மதுகரம் அதை விட்டுட்டு இங்க ஓடி இல்லையா. சோதான், சோ அம்ப சலில சேக சம்பிரம உத்கதக அந்த மதுகரக அபிவர்த்ததே, அதை விட்டுட்டு இங்க ஓடி வந்துருக்கு. சரியா, பிரமரபாதாம் ரூபயதி. சோ இவ கிட்ட வந்தோடனே அந்த பாதாம் அது இப்படி 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 தடுக்கிறான். அவ பண்டு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அதாவது இந்த நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நீலகண்ட தீட்சிதர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எப்பவுமே சொல்லுவார் கீட்டக கஷ்டித் அலீர் நாம கியதீ தஸ்ய வர்ணனா அப்படின்னு. அலீஹினா பிரமரகான்னு அர்த்தம். ஒரு பிரமரம்ங்கிறது ஒரு கீட்டக ஒரு இன்செக்ட், அது எவ்வளவுதாயா நீ வர்ணிப்ப அப்படிங்கிற அந்த சிங்கார காவியங்கள்ல பிரமரங்கள் இல்லைன்னா இங்க காவியமே இல்லை இல்லையா. பிரமரம் வந்தது, ஆனா நம்ம காதம்பரியில வந்து சிங்காரத்துல மாத்திரம் இல்ல, ராஜாவோட அபிஷேகத்துல கூட பிரமரம் இருக்கு. ஆமா, சோ வந்து அந்த அந்த கீட்டகா கஷ்டித் அலீர் நாம கியதீ தஸ்ய வர்ணனா எப்போ அப்ப எழுதினார், எல்லாரும் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரமரத்தை. பிரமரபாதாம் நிரூபயதி சஸ்பிருகம் விலோக்கிய, அவளே ரொம்ப ஒரு ஔத்சுக்கிய சகிதம் பாக்குறார். படிங்க. ஜலாபாங்காம் திருஷ்டிம் ஸ்பிருஷசி பகுஷோ வேபது மதி மதீம் ரகசிய ஆக்கியாயி ரகசி ஆக்கியாயி ரகசி ஆக்கியாயி இவ
ஸ்வனசி மிருது கர்ணாந்திக சரஹ கரம் வியாதுன்மந்த்யாஹ பிபசி ரதி சர்வஸ்வம் அதரம் வயம் தத்வ அன்வேஷான் மதுகர ஹதாஸ்த்வம் கலு கிருதி. சோ வந்து ராஜா வந்து அந்த மதுகரத்தை பார்த்து வர்ணிக்கிறார் என்ன அப்படின்னா. ஓகே சரி ஓகே. சோ வந்து அந்த மதுகரம் வந்து இப்ப வெள்ளம் வந்துடுச்சு வந்துட்டும் இவ இவ முகத்துக்கிட்ட அந்த மதுகரம் இருந்துட்டு இருக்கு. அப்பதானே இவ பிரமரபாதாம் ரூபயத்தின இப்படி இப்படி தடுக்கிறாள். அப்பதானே தடுக்க முடியும். அந்த பிரமரத்தை பார்த்துட்டும் இந்த ராஜா வந்து என்ன நினைக்கிறான் என்ன சொல்றான் அப்படின்னா, ஹே மதுகர துவம் கலு கிருதி, நீ வந்து கிருதினா புண்ணியவான் அர்த்தம், நிபுணகான்னு அர்த்தம், நீ புத்திசாலிடா, நீ புண்ணியம் பண்ண வேண்டா அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, சலாபாங்காம் திருஷ்டிம் பகுஷக வேபதூமதியும் ஸ்பிருஷசி. சில இடத்துல வந்து சலாபாங்காம் திருஷ்டகான்னு இருக்கு. இந்த சலாபாங்காம் திருஷ்டிமே நன்னாதான் இருக்கு, அதே நம்ம வச்சுக்கலாம், நம்ம புக்ல அதுதான் இருக்கு. சோ சலாபாங்காம் திருஷ்டிம் ஸ்பிருஷசி பகுஷக வேபதூமதி, அதாவது சலாபாங்காம் அப்படின்னா சலகா அப்படின்னாலே சஞ்சலம்னு அர்த்தம், ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற அபாங்க அந்த கட்டாட்சமானது எஸ்யாம் சா தாம் சலாபாங்காம், அந்த அப்படிப்பட்ட திருஷ்டிம் அந்த திருஷ்டியை அவளுடைய கண்களை மேலும் என்ன பகுஷா வேபத்து மத்தியும் ஸ்பிருஷசி, ரொம்ப ஒரு பயத்தினால நடுகுகின்ற கம்பாதி சைவத்தையும் திருஷ்டி, அதாவது திருஷ்டி வந்து கம்பனமாச்சு அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் அலப்பாஞ்சதுன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி பயத்தினால அலப்பாஞ்சுட்டு இருக்கிற இங்கேயும் அங்கேயும் சஞ்சலமாக இருக்கின்ற அந்த திருஷ்டிம் ஸ்பிருஷசி, அதை போய் நீ தொடர சரியா. ஸ்பிருஷசின்னா நீ கிட்ட போற, அது கிட்ட போறது, அதை தொடரார் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் ரகசி ஆக்கியாயிவ ஸ்வனசி மிருது கருணாந்திக சரக, மேலும் என்ன அப்படின்னா கருணாந்திக சரக, கர்ணத்தினுடைய அந்திக்கம்னா பக்கத்துல, அந்திக்கே சரதி இது அந்திக்க சரக எல்லாம் அந்த மதுகரகா. ஏ மதுகர நீ என்ன பண்ற, கருணாந்திக சரகத்துவம் பக்கத்துல போய் நிக்கிற, எப்படி அப்படின்னா எதுக்கோசரம் போற அப்படின்னா, ரகசி ஆக்கியாயிவ மிருது ஸ்வனசி, நீ வந்து கீழ்க்கு ஸ்வனசி அப்படின்னா சப்தம் பண்றேன்னு அர்த்தம், அந்த அந்த இந்த குஞ்சுன்னு சப்தம் பண்ணும் இல்லையா, காது கிட்ட போய் அது எல்லா இடத்துலயும் சப்தம், கண்ணு கிட்ட போற மாதிரி இருக்கு, காது கிட்ட சப்தம் பண்ற மாதிரி இருக்கு, எல்லாம் சுபாவோக்தி, அதுக்கு சுபாவமா இருக்கிற ஒரு விஷயங்கள். ஃப்ரம் த ஆஸ்பெக்ட் ஆஃப் அ நாயகன் அவனுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சஞ்சலமாக இருக்கிற பயந்து கொண்டு இருக்கின்ற அவ திருஷ்டி என்னை தொடர, அப்புறம் பக்கத்துல போய் காதுல சத்தம் போடுறதானோ அதை பார்த்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, ஏன்னா அந்த 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 காம விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறவா ஃபர்ஸ்ட் காது கிட்டதான் போய் கொண கொண கொணன்னு பேசுவா, என்னவோ சொல்றதுக்கு பேசுவா, ஏதோ வந்து பேசுவா. சோ அப்படி ரகசிய ஆக்கியாயி இவ பக்கத்துல போய் ரகசியமா ஏதோ ஒரு பேசுவது போல் ஸ்வனசி மிருது ஸ்வனசி, நீ வந்து சப்தம் கொடுக்குற, அதுக்கப்புறம் என்ன பண்ற அப்படின்னா, கரம் வியாதுன்மந்தியாக தஸ்யாக, ரஸ்யாக இல்ல நம்மளே புரிஞ்சுக்கணும், கரம் வியாதுன்மந்தியாக தஸ்யாக ரதி சர்வஸ்வம் அதரம் பிபசி. அதரம்ங்கிறது லோயர் லிப்பு, இந்த லோயர் லிப்புங்கிறது தான் ரொம்ப ஷிங்கார ரசத்துக்கு ரொம்ப ஒரு அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு உத்திபரமா சொல்றது. ரதி சர்வஸ்வம் அதரம், ரதிக்கு வந்து சர்வ காரணமாக உள்ள பிரீதே சர்வஸ்வம் பிரதான ஹேதுகு, அந்த ரதே அந்த ரதியத்தினுடைய பிரதான அங்கபூதம் எது அப்படின்னா அதரம், அந்த லோயர் லிப்பு, அத வந்து நீ பிபசி. எப்படி அப்படின்னா, கரம் வியாதுன்வந்தியாக, கரத்தினால உன்னை தள்ளி விடுறாவும், துய் அப்படிங்கிறது தான் அங்க வந்து தாத்து உங்களுக்கு, வி ஆங்கிறது உபசர்க்கம், வியாதுன்வந்தியாக அப்படிங்கிறது சட்டையில இருக்கு, தஸ்யாக ரதி சர்வஸ்வம் அதரம் துவம் பிபசி, நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, வயம் தூ அப்படின்னு தன்னை வந்து ப்ளூரல்ல போட்டு இந்த மாதிரி இருக்கிறவா என்ன பண்றா அப்படின்னா, தத்துவான்வேஷாது ஹதாகா, இவ வந்து கண்வருக்கு பிறந்தாளா சவர்ணமா அசவர்ணமா யாருக்கு பிறந்தாங்கிற ஒரு ஐம் கெட்டிங் இன் டு த டீடைல் ஆஃப் ஹர் ஆரிஜின், எப்படி பிறந்தான்னு இருக்கேன், நீங்க அதெல்லாம் கவலைப்பட்டியா. சோ வயம் நாங்கள் தத்துவ அன்வேஷாத்து அப்படின்னா தத்துவம் அப்படின்னா அவளை பத்தின விஷயம், அவ எந்த பொறப்பு என்ன, எங்க பிறந்தா, கண்வருக்கு தான் பிறந்தாளா அப்படிங்கிற டீட்டெயில இது யார்கிட்ட கேட்கலாம், மறைஞ்சி இருந்து இவ ரெண்டு பேரும் ஏதாவது பேசுவாளா மூணு பேரும், இந்த மாதிரி இல்ல ஓட்டின் இருக்கேன் நானு, தத்வான்வேஷாத்து ஹதாகா வயம், வயம் ஹதாகா, எங்களை போல இருக்கிறவா போனா அவ்வளவுதான். நீ என்ன பண்ற, ஹே மதுக்கர பொங்கலு கிருதி, நீ தான் புண்ணியம் பண்ணவா, நீ வந்து புண்ணியவான் ஒண்ணு
நிபுணகா அப்படி ரொம்ப புத்திசாலியும் கூட. ஏன்னா நீ இதெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்லையே, அப்படியே அதுல இருந்து வெளில வந்த அந்த ஒரு பூவுல உட்கார்ந்துருந்த அதை விட ஒரு பெட்டர் பூ தெரிஞ்சதுன்னு இங்க வந்த ஜங்கன்னு அவளுடைய நடுவு நின்ற அந்த சலாபாங்காம் திருஷ்டி கிட்ட போய் தொடற, காதுல போய் ஏதோ குஞ்சனம் பண்ற ரகசியமா, அதுக்கப்புறம் அவ கையால உன்னை தடுக்கிறா, தடுக்கும் போது அவ லிப்ஸ் கிட்ட போற நீ, அத அதனுடைய ரதி சர்வஸ்வம் அதரம் பிபசி, நீ குடிக்கிற நீ வந்து தொம்கலு கிருதி மதுக்கிற வயம் தூ தத்வான் வேஷாகா வயம் அப்படின்னு போடுற. இது வந்து ராஜா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் எழுதியிருக்கார் இது வந்து. ஆமா நான் இன்னும் படிக்கல, அது கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சா என்னால் ஃபுல்லா படிக்க முடியல. சோ நான் அடுத்த கிளாஸ்ல இத வந்து படிச்சு டீடைல்டா சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து அவ வந்து என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு வா, அப்பதான் வந்து துஷ்யந்தனுடைய அது படிச்சு விடலாம் அந்த ஒரு மூணு வரிய, அப்புறம் அடுத்த கிளாஸ்ல திருப்பி இந்த ஸ்லோகத்துல இருந்து வரலாம். படிச்சிருங்க. சகுந்தலா பதாந்தரே ஸ்தித்வா ச திருஷ்டி க்ஷேபம் நா ஏஷஹ திருஷ்டஹ விரமதி அன்யதோ கமிஷ்யாமி அப்படிங்கிறான். இந்த பிராகிருதம் நடுவுல வர்றதுனால இங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏஷஹ திருஷ்டஹ விரமதி இந்த துஷ்டன் வந்து நிறுத்த மாட்டேங்கிறான், அன்யதோ கமிஷ்யாமி நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு. பதாந்தரே ஸ்தித்வா சதிருஷ்டி க்ஷேபம் வேற இடத்துல இருந்துட்டு ஸ்தானாந்தரே ஸ்தித்வா சதிருஷ்டி க்ஷேபம் அவளுடைய திருஷ்டியானது அந்த பிரமராம்பிமுகம், அந்த பிரமரம் எங்க வருதோ அங்க பாக்குறா. பார்த்துட்டும் கதம் இதோபி ஆகச்சதி இங்கேயும் வந்து விடுத்துது அலா பரித்ராயேதாம் மா மனேன துர்வினீதேன துஷ்ட மதுக்கரேன பரிபூயமானாம். சோ மே பரிபூயமானாம் மே மாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற என்ன என்ன அப்படின்னா ஆக்கிரமியமானாம் அட்டாக் பண்ணப்படுகின்ற என்னை யாரால அப்படின்னா அனேன துர்வினீதேன துஷ்ட மதுக்கரேன துர்வினீதனான துஷ்ட மதுக்கரனால ஐ பீன் ட்ரபிள்டு பை இட் பிளீஸ் என்ன யாராவது காப்பாத்துங்கோ அப்படின்னு கேக்குறா. நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து உபே ரெண்டு பேரும் அனசூயா பிரேம்பதா காவயம் எப்படி வந்து கேரக்டர் எப்படி உள்ள வரா பாருங்கோ. காவயம் பரித்ராதம் நாங்க யாரும் உன்னை காப்பாத்துறதுக்கு துஷ்யந்தம் ஆக்கிரந்த அவனை கூப்பிடு. கேரக்டர் வந்து ஒரு ஒரு டிராமாக்குள்ள ஒரு புது கேரக்டர் அப்படியே ஜலான்னு வந்துடக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து மூவிஸ் கிடையாது டிராமா. அந்த டிராமாக்குள்ள வந்து திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்துட்டா அப்படின்னா ஆடியன்ஸுக்கு வந்து புரியாது. அந்த துஷ்யந்தனை கூப்பிடு அப்படின்னா அவ புரிஞ்சுப்பா அடுத்தது அவன் வரப்போறான் போல இருக்கு. சோ வந்து துஷ்யந்தம் ஆக்கிரந்த அந்த துஷ்யந்தனை கிட்ட அவனை வர சொல்லு அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா இது இஆர்சி ராஜரக்ஷிதவியானி தபோவனானி. தபோவனங்கள்லாம் என்னன்னா ராஜரக்ஷித்யா ரக்ஷிதவியானி ராஜாக்களினால் காப்பாற்ற வேண்டிய இடம் காப்பாற்றப்பட வேண்டிய இடங்கள் எதுன்னா அந்த தபோவனங்கள் அப்படின்னு சொல்றா. ராஜா சொல்றான் அவசரோயம் ஆத்மானம் பிரகோஷயத்தும் பிரகாஷயத்தும் நபேத்தவ்யம் நபேத்தவ்யம் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு என்டர் பயப்படாதீங்கோ பயப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரான். இதோட நிறுத்திக்கிறேன் நானு. அடுத்த அடுத்த நாளை கிளாஸ்ல வந்து நம்ம திருப்பி அந்த ஸ்லோகத்துல இருந்தே படிக்கலாம். ராஜாவோட பார்த்துட்டு